அவர் நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன். என்னென்னா பல்வேறு காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஏன்னா அந்த படம் வந்து நான் யூகே, டர்க்கி, ஹிமாச்சல், தமிழ்நாடு நாலு இடங்களில் சொல்லி பருவகாலங்களில் நினைச்சி தள்ளி தள்ளி போட்டு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஓம் ஓல்டு மேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு படம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துடாத பாரதிராஜாகிட்ட இப்படி ஒரு படம் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இதில் என்ன விசேஷம்னா தமிழில் நடிகைகள் வந்து ரொம்ப கம்மி. யாராவது ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் நடிகைகளை அறிமுகப்படுத்தி. இதில் ஒரு புதுசாக ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தியிருக்கேன், என்னுடைய நண்பர். அது உங்கள் பூமிக்காரங்க தான், ஆத்தூர் ஐஐடி காலேஜ்னு ஒன்றுங்க. அவர் என்னுடைய நண்பர், ஒரு 15 ஆண்டு கால நண்பர். அந்த பொண்ணு ஸ்கூல் டேஸில் படிக்கிற காலத்தில் தெரியும், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அதிகம் உண்டு ஸ்கூலில். அதனால் கொஞ்சம் ஏன் ஒரு தமிழ் பொண்ணு நீ வரக்கூடாதுன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொண்ணை நடிக்க வச்சுருக்கேன். உங்கள் அதுவும் உங்கள் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வந்து ரொம்ப வித்தியாசமான படம். ஒரு வயதான மனிதனும் ஒரு இளம் ஒரு சின்ன பொண்ணு ஒரு பிரயாணம் பயணம் ஈரப்பு கண்ட்ரியில் அந்த ஒரு 10 நாள் பயணத்தை பற்றிய ஒரு நல்ல கதை பாருங்கள். மன்னிக்கணும், சீம்பாதிய புள்ள என் சிஷியன்னு வச்சுக்கணும். நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்காக இல்லை, இன்றைய காலகட்டத்தில் ஒரு அத்தியாவசியமானவ சீமான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மண்ணும் மொழியும் கலாச்சாரமும் கொஞ்சம் ஒரு ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு ஒரு அவனுடைய சொற்பொழிவுகளும் சரி அவனுடைய செயல்பாடுகளும் எனக்கு கொஞ்சம் நான் பார்த்த சிஷியம் வேறு, இப்போ இருக்க வேறு. அதனால் அவனுக்கு எங்கே இருந்தாலும் ஒரு ஆசீர்வாதமாக கூட இருந்து அவனை இது பண்ணணுங்கிறத வழியே நான் நாம் தமிழர் கட்சியில் தான் அங்கத்தினர் கிடையாது. கட்சியை பொதுவாக அரசியலே நான் சம்மந்தப்பட்டதில்லை. கடந்த 50 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், கலைஞரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன், இந்த அம்மாவோட ரொம்ப பரிச்சயம் உண்டு. மூணு பேருமே அணிந்து நான் அரசியல். ஏன்னா என்றைக்கு காமராஜர் ஒரு கல்லூரி மாணவனால் தோற்கடிக்கப்பட்டார் விருதுநகரில் அப்படின்னு சிவகாசி, அன்றைக்கு நான் அரசியல் வேணாம், ஒரு நேர்மையான மனிதர்களுக்கு வேணாம் அரசியல் இருக்காது நினச்சி ஒதுங்கிட்டேன். இப்போ ஒரு சிலர் இருக்காங்க நல்ல அரசியலுக்கு வர்றதுக்கு எனக்கு வரலாம், எல்லா பிரதிகளுக்கும் அந்த உரிமை உண்டு, கட்சி ஆரம்பிக்கலாம். நான் ரொம்ப ஓப்பன் மேன், வெளிப்படையாதையும் உடச்சி சொல்லி பேசிடுவேன், உணர்ச்சி உருமானம். அரசியல்வாதிக்கு அதெல்லாம் தகுதி இல்லை, எதையுமே அடக்கியாமல் உள்ளே என்ன நினைக்கிறேன் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா நான் அரசியல்வாதியாக இருக்க முடியாது, டிப்ளமேட். அந்த டிப்ளமசி எனக்கு இல்லைங்கிறதுனால நான் வந்து ஒரு சாதாரண குடிமகனாகவே இருந்து நல்ல கலைஞனாக வாழ்ந்து ஒரு பதிவு செஞ்சுட்டு போகலான்னு இருக்கேன். அதனால் நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கு இல்லை, சீமானுடைய போக்கு எனக்கு பிடித்ததால் ஒரு இளைஞன் அவனுக்கு எதிர்காலத்தில் ஒரு சின்ன சுடர் மாதிரி இருக்குது, தமிழுக்கு இவன் தேவை, இந்த மண்ணுக்கு இவன் தேவை என்று கருதுனதுனால் சீமானை மட்டும் என் பிள்ளையாக கொஞ்சம் ஆசீர்வதிச்சேன்.